அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம ஒரு சமையலில் சம்மருக்கு குழு குழுன்னு எப்படி ஐஸ்கிரீம் செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 4 டயர் மில்க்கு, 3 ஓரியோ பிஸ்கட், 1 கப்பு பால் இருந்தால் சூப்பராக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஓரியோ பாக்கெட்டை எடுத்து நல்லா அடிக்கனமான பொருளை வச்சு நல்லா தூளாக்கிக்கிறங்க. அதே மாதிரியே மற்ற ரெண்டு பாக்கெட்டையும் நல்லா தூளாக்கிக்கலாம். இப்போ அதே மாதிரியே 3 கப் எடுத்து அதில் ஒரு பாக்கெட்டை வச்சிடலாம். ஓரியோ பாக்கெட்டை ஒரு கப்பில் வச்சிடலாம். அதில் அந்த பாக்கெட் நிரம்புற அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே மற்ற ரெண்டு பாக்கெட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 பாக்கெட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடி 3 பாப்ஸ்டிக் எடுத்து 3 இதுலேயும் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வந்து ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம மெதுவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் 3 டயர் மில்க் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா மெல்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப மெல்ட் ஆகிருக்குது. இதில் நான் கொஞ்சமாக பீனட்ஸ் எடுத்துருக்குறேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரியோ, பாதாமோ, பிஸ்தாவோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஐஸ்கிரீமை எடுத்து இந்த இதில் வந்து டிப் பண்ணிக்கலாம். ஸ்பூன் யூஸ் பண்ணி டிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா டிப் பண்ணியாச்சு. 3 இதையும் நல்லா டிப் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக டிப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த 3 இதையுமே ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 மணி நேரம் கழித்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்குது. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது. இதை வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வர ரொம்ப ருசித்து சாப்பிடுவாங்க. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.